அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹு ஷைதானின் முப்பது சதிவலைகள் தொடரில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு என்னென்னா கனவுகளில் திடுக்கத்தை ஏற்படுத்தி மனிதனிடம் அவன் விளையாடுவது அருயா ஸ்வாலிஹாமல் ஹுல்மு மின ஷைதான் ஃபைதா ஹலமா ஹதுகு ஹுல்மா யஹாஃபு ஃபல் ஃபல் எபுசுகு அன் சிமாலி ஹி சலாசமர்ரா பில்லா பி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுவதாகும் கெட்ட கனவுகள் ஷைதானிடமிருந்து வருவதாகும் உங்களில் எவரேனும் அச்சுறுத்தும் தீய கனவை கண்டால் அவர் தன் இடது பக்கத்தில் துப்பட்டும் அல்லாஹ்விடம் அந்த கனவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்கட்டும் ஏனெனில் இப்படி செய்தால் அது அவருக்கு தீங்கு செய்ய முடியாது அபோ கதாதார் அது அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸ் முஸ்லீமின் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓராவது அதிஸ் இதை அறிவிக்கும் அபு கதாதா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் இன் து ல அரர் ரூ ஐயா அஸ்கால அலைய மின் ஜபலின் எனக்கு மலையை விட கனமாக தோன்றும் கனவுகளை நான் கண்டு கொண்டிருந்தேன் இந்த ஹதீஸை நபியிடமிருந்து செவியுற்ற பின் அவற்றை நான் பொருட்படுத்தவே இல்லை என்று சொல்றாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓராவது ஹதீஸ் மேலும் அபு சலமா ரிஜியல்லாஹனு அவர்கள் கூறுகிறார்கள் இன் குன்துலா அர ரு ஐயா கால ஃப ஹீ து ஃப தும்ரி துனி எனக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய மோசமான கனவுகளை நான் கண்டு கொண்டிருந்தேன் அது பற்றி அவர்களிடம் கூறிய போது அவர்கள் நானும் இப்படி தான் கொண்டிருந்தேன் என்று கூறினார் அச்சமயத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் நல்ல கனவு அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்படுவதாகும் இங்கு மேற்கண்ட நபிமொழியை முழுவதுமாக சொன்னார்கள் அரு யா சலாஹுன் ஃபர் ருஹது புஷ்ரா மின் அல்லா வரு யா தஹீனு மினஷ்தான் வர்ருயா மிம்மா யுஹத் திசு மரு உ நப்சு கும்மா யக்ரஹு ஃபல் யகும் ஃபல் நபி அவர்கள் கூறினார்கள் கனவுகள் மூன்று வகையாகும் நல்ல கனவு அல்லாவின் புறத்திலிருந்து வருவது கெட்ட கனவு ஷைத்தானின் புறத்திலிருந்து வருவது மேலும் ஒரு மனிதரின் உள்ளத்தில் தோன்றுகின்றது பிரம்மையாகும் என்று விளக்கம் கூறினார்கள் ஆகவே உங்களில் ஒருவர் தாம் விரும்பிய கனவு ஒன்றை கண்டால் உடனே அவர் எழுந்து அல்லாவை தொழட்டும் அதை அவனை அதை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறினார்கள் மேலும் பின் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு கிராமவாசி அல்லாவின் தூதர் அவர்களிடம் வந்து எனது தலை துண்டிக்கப்படுவது போன்று கனவு கண்டேன் அதை நான் பின்தொடர்ந்து செல்வதை போன்றும் கனவு கண்டேன் என்று சொன்னார் அப்போது அல்லாவின் தூதர் அவர்கள் அவரை கண்டித்துவிட்டு கனவில் ஷைத்தான் உன்னிடம் விளையாடுவது குறித்து யாரிடமும் தெரிவித்து விடாது என்று கூறினார்கள் இந்த கனவுனால தான் நிறைய பேர் வெளியிட்டு போகிறது குறிப்பாக சூஃபிகளை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் வந்து மாதிரி கனவுல அறிவித்து விட்டான் இனிமேல் உங்களுக்கு எதுவுமே வாஜிப்பு கிடையாது நீங்கள் விரும்பியதை செய்யலாம் நீங்கள் தொடர்த்தாவில்ல அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் கனவு மூலியமாகவே சட்டங்கள் எடுத்துக்கொண்டிருப்பாங்க ஏதோ அவங்களுக்கு வகி வர மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும் நிறைய பேர் இந்த கனவின் மூலமாக வழிகட்டு சென்று இருக்கிறார்கள் விதத்துகள் செய்திருக்கிறார்கள் நாம் பார்க்கலாம் அம்ருஹிம்னு லுஹை அவனுக்கு கனவுல இது போல் வந்தது அதிலிருந்து அவன் தான் அரபு தீபகற்பத்தில் ஷிர்க் என்பது வந்தது என் வரலாறை நாம் பார்த்துருக்கிறோம் நல்லா பாதுகாப்பானாக